அப்படி வீடியோ பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்போம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இங்கு குடியிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வழிகாட்டி ஐயா பேராசிரியர் முனைவர் சிவனேசன் அவர்களுக்கும் என்னுடைய உத்தம நண்பர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி நிறைய சந்தர்ப்பங்களில் நான் ரொம்ப ஆவலோடு இருந்தேன். கால்களில் பற்றின செய்திகளை மக்கள் நம்ம மாணவர்களுடன் கண்டிப்பாக போய் சொல்லணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்கும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்துறையினுடைய முத்தமிழ் மன்றம் எனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். படித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது மிகவும் எனக்கு தெரிந்த தகவல்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள்ட்ட சில நேரம் வகுப்புகளில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது ஆங்கிலம் சொல்லி கொடுக்குற போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை கொஞ்சம் கூட கஷ்டப்படுறாங்க அநேக மாணவர்கள். தமிழ் சரி, தமிழ் தாய்மொழி, தமிழ் நல்லா எழுதுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா அந்த தமிழில் எழுதுகிற போது பார்த்தா ஒவ்வொரு பக்கத்துக்கும் அதிகமான பிழைகள் இருக்குது. அது இயல்பாக இத்தனைக்கும் கல்லூரி மாணவர்களாக இருக்காங்க, கொஞ்சமாவது பிழையற்ற தமிழ் எழுதுவாங்கன்னு பார்த்தா அந்த எழுத்துலையும் பார்த்திங்கன்னா அநேக பிழைகள் சர்வசாதாரணமாக வருது. அப்போ வாங்க உள்ள வாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மனசு சங்கடம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மொழி தமிழ் மொழியை படிக்கிறதுக்கே நம்ம தாய்மொழியவே பல நேரங்களில் விட்டு கொடுத்துருவோம். என்ன நன்றி கூட தேங்க்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். நன்றி மறந்த தமிழர்கள் ஆகிட்டோம். நன்றின்னு சொல்ல மாட்டோம், தேங்க்ஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதான் நம்மளாம் நன்றி மறந்த தமிழர்கள். அதனால் ஒரு மொழிக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒருத்தர் 18 மொழிகள் படிச்சிருந்தாருன்னா அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்க முடியும்? கால்டுவெல் ஐயாவுக்கு வந்து ராபர்ட் கால்டுவெல் ஐயர், அவருடைய முழுமையான பெயர் ரெவரண்ட் ராபர்ட் கால்டுவெல் ஐயர் அப்படிதான் சொல்றாங்க. அவர் கிறிஸ்தவ பிரசங்கியா, அவருக்கு 18 மொழிகள் படிச்சு வச்சிருந்திருக்காரு. 18 மொழிகள்ல எந்த மொழியில எந்த நேரத்துல கேட்டாலும் உரையாடுவதற்கும் எழுதுவதற்கும் தயாராக இருந்திருக்காரு. அப்ப அவருடைய மொழி புலமையின் முன்னால் நாம தோத்து போயிடுறோம். பாரதியாருக்கு 8 மொழிகள் தெரியும். 8 மொழி படிச்ச பாரதியார் தான் யாம்பறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோங்கிறார். காரணம், 8 மொழி படிச்சிருக்காரு. பாரதியார் ஒரு ஸ்டெப்பு போனால் அவர் கால்டுவெல் அதன் விட 2 மடங்கு மேலே போகிறார். 18 மொழிகளுக்கு அவர் படித்து வச்சுருந்துருக்கார். அவர் பிறந்தது 1814 அயர்லாந்தில் கிளாடி என்ற ஊரில் பிறந்தார். 24 வயசில் இந்தியாவுக்கு வந்துட்டார். அவரை கிறிஸ்தவ மிஷினரி ஊழியத்துக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பிரசங்கிகள் அவங்கெல்லாம் மிஷினரியிலேருந்து வர்றார். இங்கே வந்து இறங்கினது அவர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டார். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற இவருக்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் ஜெர்மானியர்கள் இங்கே இருந்திருக்காங்க. அதே மாதிரி டச்சுக்காரர்கள் அவங்க இங்கே இருந்து கிறிஸ்தவ நம்ம தமிழர்களெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றியிருக்காங்க. அவங்க எப்படி இந்த செய்ய முடிஞ்சதுன்னு யோசிச்சு அவர் பார்த்தாருன்னா, அந்த ஜெர்மானியர்கள் டச்சுக்காரர்கள் முதல்ல தமிழ் மொழியை முறையாக கற்றுருக்காங்க. அப்போ இது தமிழ் மொழியை முறையாக கற்றுக்கொண்டதுனால தான் இந்த வெற்றி கிடைச்சதுன்னு கால்டுவெல் கற்றுக்கிறாரு. அவர் அது கற்றுக்கொண்ட முதல் பாலபாடம் என்னது, மக்களிடம் அவர்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேசுது. இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் வந்து அதிகமாக விற்பனையாகக்கூடிய பத்திரிகை என்று நாம் சொல்லுகிறோம். அது காரணம் என்ன, அந்த பத்திரிகை எல்லாருமே வாசிக்கலாம். நான் வாசிக்கலாம், அல்லது ஒரு கூலி தொழிலாளி வாசிக்கலாம், பேராசிரியர் ஐயா கூட வாசிக்கலாம். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் பேசக்கூடிய மொழியில் தினத்தந்தி பேப்பர் இருக்கு. கால்டுவெல் ஐயர் கற்றுக்கொண்ட முதல் பாலபாடம், மக்கள் என்ன மொழியில் பேசுகிறார்களோ அந்த மொழியில் போய் பிரச்சாரம் பண்ணணும். இது அவர் கற்றுக்கொண்ட முதல் பாடம். ரெண்டாவது பாடம், மக்கள்கிட்ட மொழி அவர்களை மதம் மாற்றுவதற்காக அவர் அநேக முயற்சிகளை செய்கிறார். அதில் வந்து மேல்தட்டு வர்க்கத்து மக்களை அவரால் மாற்ற முடியலை, அதில் தோற்று விடுகிறார். அவருடைய புஸ்தகத்தில் லெக்சர்ஸ் ஆன் த டென்னவேலி மிஷன், அது அவருடைய புஸ்தகம். அதில் சொல்கிறாரு, ஒரே ஒரு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை மதம் மாற்றினேன், ஒரே ஒரு பிராமணர் குலத்தை சேர்ந்தவரை ஒரே ஒருத்தரை தான் மதம் மாற்ற நான் முடிஞ்சது, என்னால் முடியலை அப்படிங்கிறார். அங்கே வேலை செய்கிற கீழ் மட்டத்தில் இருக்கின்ற தொழிலாளர்கள் அவங்களைத்தான் முத முதல்ல போய் மதம் மாற்றுகிறார். அதில் அவருடைய சாதனை அவரே அந்த புஸ்தகத்தில் சொல்கிறார், லெக்சர்ஸ் ஆன் த டென்னவேலி மிஷன். ஆரம்பத்தில் அந்த ஏரியாவில் அந்த பிரதேசத்தில் 6000 மக்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார். இவருக்கு முன்னாடி வந்தவங்க மாற்றி ஒரு 6000 பேரை, அதுவும் கிராமத்து மக்கள், படிப்பறிவு இல்லாதவங்களை பூரா மாற்றி கொண்டு வந்து சபையில் வச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, இவருடைய ஒர்க் இவருடைய வேலையின் மூலமாக 100,000 பேர் அங்கே மதம் மாற்றிருக்காங்க. இன்றைக்கு நான் பல இடங்களில் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே போனால் பல இடங்களில் போகிறபோது, இது தமிழ்நாடு தானா அல்லது எருசலேம் வேற எங்கேயாவது மாறி ஐரோப்பாவுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு பார்த்தா, எங்கே பார்த்தாலும் தேவாலயம்.
அந்த அந்த பணியை செஞ்சது காலுவலர்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்மளால் ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் வாழ்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு வகுப்பில் ஒரு மாணவனை ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறதுக்கே நான் பெரிய பாடு பண்ணுறேன். அதுக்கே அது ஒரு மிகப்பெரிய சவால். ஒரு மணி நேரம் அந்த மாணவனை உட்கார வச்சு நான் அந்த ஆங்கில பாடம் எடுக்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய சவாலுங்கிறது எனக்கு தான் அது தெரியும். கடைசியில் நம்மளே மனசு நொந்து போகிற அளவுக்கு அந்த ஒரு மணி நேரம் நம்ம போராட்டம் நடத்தணும், மிகப்பெரிய போராட்டம். அவனை உட்கார வச்சு அந்த பாடத்தை விறுவிறுப்பாக கொண்டு வரணும். கால்டுவெல் ஐயர் வந்து அந்த அவர் இடம் வந்து இடையன்குடி, அது வந்து திசையன் விலை பக்கத்தில் இருக்குது, கடற்கரை ஓரத்தில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது, இந்த கொஞ்சம் தாண்டினா கடற்கரை தான். அவருடைய வாழ்ந்த இடத்துக்கு அவர் வாழ்ந்த இடத்துக்கு போனேன். அவர் தங்கியிருந்த அந்த பங்களா அதுலேயும் போய் பார்த்தேன். 53 ஆண்டுகள் அதே இடத்துல வாழ்ந்துருந்தார். அந்த கட்டடம் பூரா அவ்வளோத்தையும் புகைப்படம் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன், அவ்வளவும் ஒளிப்படமாக ரெடி பண்ணி கொண்டு உடனே தயார் செய்து கொண்டு வந்தேன். 53 ஆண்டுகள் ஒரே இடத்துல அந்த இடத்துல வாழ்ந்து ஒரு வாகனம் கூட குதிரை வண்டியில் கூட போக மாட்டார். ஒவ்வொரு கிராமங்களையும் நடந்தே போய் பார்த்துருக்காரு, எல்லா கிராமங்களையும் நடந்தே போய் மக்களை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி அங்கே ஒரு தேவாலயம் ஒன்று வச்சுருக்காங்க, தூய திருத்துவ சபை. திருத்துவம்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவிங்கிறது தான் திருத்துவம், ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி. அந்த திருத்துவ சபை அங்கே வச்சுருக்காங்க. அந்த சபையை போய் பார்த்தேன், அதில் போட்டிருக்கு 32 ஆண்டுகள் அந்த திருச்சபை கட்டி முடிக்கிறதுக்கு, திருச்சபை கட்டி முடிக்க 32 ஆண்டுகள். அதில் மிகப்பெரிய விசேஷம், கிறிஸ்தவர்கள் வந்து இறந்து போன உடல்களை சர்ச்சுக்குள்ள இந்த தேவாலயத்துக்குள்ளே புதைக்க மாட்டாங்க, தனியாக வேற ஒரு இடம் கல்லறைன்னு இருக்கும், அங்கே தான் போய் அங்கே புதைச்சி ஒரு இடம் வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல கல்லறையில் இறந்தவங்களை புதைப்பாங்க. இந்த இடையன்குடி தூய திருத்துவ சபையில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நான் உடனே போய் அங்கே இருக்கிற ஆளை கூப்பிட்டேன், கூப்பிட்டு அந்த இடத்த காட்டுங்கன்னு சொன்னேன். நேர பலிபீடம், அந்த ஆராதனைக்கு பலிபீடத்துக்கு கீழே அவரை உடலை புதைச்சிருக்காங்க. எந்த உலகத்தில் எங்கேயுமே இறந்த கிறிஸ்தவர்கள் வந்து தேவாலயத்துக்குள்ள உடலை புதைச்சதா சரித்திரமே கிடையாது, முதல் முதல்ல இடையன்குடியில் அது நடந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய மனைவி எலிசா கால்டுவெல் அவங்களும் இறந்த பிறகு அதே இடத்துல இவர் பக்கத்திலே ஒரு இடம் கல்லறை. அவர் போனதும் என்னை கூட்டிகிட்டு போன அந்த அவர் வேலைக்காரர் வந்து என்ன பண்ணார்னா, அங்கே மேலே ஒரு கம்பளம் வச்சுருந்தாங்க, அந்த பலிபீடத்துக்கு கீழே ஒரு கம்பளம், அந்த கம்பளத்தை சரணு எடுத்தார், எடுத்தால் கீழே அந்த பளிங்கினால் செய்யப்பட்ட கல்லறை வச்சு மூடியிருக்காரு. அதில் இதில் எழுதியிருக்கு, இங்கே தான் இவர் வந்து ஊழியம் செய்த கால்டுவெல், ரெவரண்ட் ராபர்ட் கால்டுவெல்லை புதைத்திருக்கிறோம். இங்கே அடுத்த பக்கத்தில் எலிசா கால்டுவெல் அவருடைய மனைவி, அவங்க நாகர்வேல்காரங்க. அதில் மிகப்பெரிய வேடிக்கை, ரெண்டு பேரும் காதல் திருமணமா, அதை அவரே சொல்கிறார், ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதுகிறாங்க, நான் இவளை காதல் திருமணம் தான் இவங்களை செய்து கொண்டேன், இதில் ரொம்ப சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்கிறாரு. அது வேற சொல்கிறாரு, சொல்லிட்டு அதில் பெரிய ஒரு வேடிக்கை, தமிழில் சில இடங்களில் கொச்சை பேச்சு மொழி வழக்கில் அவருக்கு சந்தேகம் வந்தால் வைஃப் மனைவியை கூப்பிட்டு கேட்பாராம். எலிசா கால்டுவெல் வந்து அவங்களும் ஐரோப்பிய பெண்மணி, அவங்க அப்பா வந்து நாகர்கோயிலில் பிஷப்பாக இருந்தவர், அந்த சபையினுடைய அத்தியட்சகர் பிஷப் அந்த தகுதியில் இருந்தவர். அவருக்கு ஏதாவது பேச்சு மொழி தமிழில் சந்தேகம் வந்தால் கூப்பிட்டு எலிசாவை கூப்பிட்டு கேட்டால் கரெக்டாக அந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லுமா, இதுக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லுமா. நம்ம தமிழர்களே அவங்க முன்னாடி தலை முடிஞ்சு நிற்கிற அளவுக்கு அவங்க தமிழ் படிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு. இது நான் சொல்கிறது வந்து என்ன கேட்டால் அவங்க ஆர்வத்தை நம்ம பார்க்கணும். தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்து அவர் செய்த மிகப்பெரிய வேலை, அவ்வளவும் அழகான தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி திருச்சபையில் தமிழ் ஆராதனை நடக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்திருக்காரு. கால்டுவெல்லினுடைய மொழி ஐரிஷ் மொழி, அவர் திருச்சபையில் வந்து தமிழ் மொழியில் தான் ஆராதனை நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே இருந்த தேவ அந்த ஆகம புஸ்தகம் அந்த திருச்சபை நூல் அதை எடுத்து படித்து பார்த்து இவரே மறுபடியும் அதை மாற்றி திவ்ய நற்கருணை தியான மாலை, நற்கருணை தியான மாலைன்னு அந்த புஸ்தகத்தை மொழி அவர் எழுதி முறையாக வெளியிட்டிருக்காரு. அதனுடைய ஒரே ஒரு பிரதி அந்த திருச்சபையில் இன்னமும் இடையக்கூடிய, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி கிழிஞ்சு டாட்டாராக கிழிஞ்சு போயிருக்கும், அதை வச்சுருந்தார் அந்த பாதிரியார். அவர் பேர் ப்ரே ஜேம்ஸ், ப்ரே எஸ் ஜேம்ஸ், ரெவரண்ட் ஜேம்ஸ். அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வேற ஒன்றும் வாய்ப்பு ஆனால் நான் இங்கேயே உட்காந்து அந்த நகல் எழுதி எடுத்து எனக்கு ஒரே ஒரு நகல் எடுத்து நான் அந்த புஸ்தகத்தை நானே வெளியிட போகிறேன், தி இந்த நற்கருணை தியான மாலைன்னு அவர் ரெவரண்ட் கால்டுவெல் எழுதின தமிழ், அந்த தமிழை படிக்கிறதுக்கே நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஒரு அயர்லாந்துக்காரன் நம்மகிட்ட வந்து நம்ம தமிழ் மொழியை படித்து நமக்கே தமிழ் எப்படி இருக்கணும்னு நமக்கு அடையாளம் காட்டியவர் அவர். அதனால் இந்த நூலை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். அந்த நூல் ரொம்ப இடத்துல தேடி பார்த்து ஒன்று கிடைக்கல, இப்போ ஒருத்தருக்கு அந்த நூல் அதனுடைய மூலப்பிரதி ஒன்று கிடச்சி இப்போ விரைவில் அந்த நூலும் வெளியிடப்படுகிறது என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்யும். நற்கருணை தியானமாலையினுடைய அசல் பிரதியை ஒன்று எடுத்திருக்காங்க, எடுத்து இன்னொருத்தருடைய தொகுப்பில் அது நல்லபடியாக நேர்த்தியான ஒரு முறையில் அது வெளிவரப்போகுது. அந்த இடத்துல நான்
திராவிட மொழி ஒப்பிலக்கண நூல் தந்தவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது காம்பரேட்டிவ் ஸ்டடி காம்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். அந்த நூல் வந்து முதல்ல அவர் வெளியிட்ட போது அந்த அவருடைய ஆய்வு அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு, இதுவரை தமிழில் யாருமே செய்யாதது. அதில் வந்து அவர் சொல்கிறாரு காம்பரேட்டிவ் கிராமர் எஸ் 1786 அதில் வெளி 1786 நம்ம முதல் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, நமக்கு இந்திய விடுதலை போராட்டம் 1857 ஆரம்பிக்குது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டுறாரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மொழி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, அது போக ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மக்கள் பேசக்கூடிய புருஹாய் அப்படிங்கிற மொழி, இந்த எல்லா மொழிகளுக்கும் ஒரு சம ஒரு ஒரு காம் ஒரு பொதுவான ஒரு அம்சம் இருக்குது, அதனால் இதுதான் திராவிட மொழிகள்னு அந்த புருஹாய்னு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பேசுகிற மொழியும் அவர் சேர்த்துக்கிறார். அது எப்படி நம்ம நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, தமிழ் மொழிக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மொழிக்கும் எப்படி தொடர்புனா கால்டுவெல் அதை நிரூபிக்கிறார். இரண்டுமே எல்லாமே திராவிட மொழி குடும்பங்கள்னு, திராவிட மொழியை அடிப்படை குடும்பம்னு அதை மொழிகளை பூரா ஓரம் கட்டுறாரு. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் போன்ற சார்ந்த மொழிகளை வேற ஒரு அணியாக்கி ரெண்டாக பிரிக்கிறார். இப்படி திராவிட மொழிகள், வட இந்திய ஆரிய மொழிகள், சமஸ்கிருதம் சார்ந்த மொழிகள்னு ரெண்டு கூறா பிரித்த காரணத்தினால திராவிட இயக்கங்களுடைய ஆரம்பகர்த்தர் ரெவரண்ட் கால்டுவெல்னு எல்லா திராவிட இயக்கக்காரர்களும் அவருடைய போட்டோவை வச்சுருக்காங்க. அவருடைய புகைப்படத்தை இன்னமும் எந்த மாநாடு இவங்க திராவிட இயக்கங்கள் மாநாடு நடத்தினாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஐயருடைய புகைப்படம் அங்கே வச்சுருப்பாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் திராவிட இயக்கத்தினுடைய வித்து, அதை நட்டவர் வந்து கால்டுவெல். திராவிட மொழிகள்னு ஒரு குழு இருக்கு, ஒரு அணி இருக்கு அப்படின்னு அந்த மொழிகளை எல்லாம் அடையாளம் காட்டியவர் ரெவரண்ட் கால்டுவெல். அது நமக்கே இருந்த தமிழ் அறிஞர்களுக்கு இது தெரியலையே அப்படிங்கிறதான் வேதனை. ஏன்னா அவர் தான் அந்த வித்தை ஊண்டினது. திராவிட இயக்கம்னு இன்றைக்கு மிகப்பெரிய எத்தனையோ இயக்கங்கள் கிளைவிட்டு வளர்ந்துருக்கின்றன, திராவிட இயக்கங்கள் அதற்கான வித்து ரெவரண்ட் ராபர்ட் கால்டுவெல். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கால்டுவெல் அவர் வந்து இந்த 200வது வருஷத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்த 200 வருடம், 1814 அவர் பிறந்தது, இப்போ 2014 முடிஞ்சு போச்சு. அப்போ 200 வருடங்கள் அவருடைய பிறந்தது. 77 வயது அவர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கார். 53 வருடங்கள் அதே இடையன்குடி கிராமத்தில் வாழ்ந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி அந்த பிஷப், அந்த டயோசிஸ், அந்த திருச்சபையினுடைய அத்தியட்சகராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் மிகப்பெரிய வேடிக்கை, இங்கே எல்லாரும் போய் அவர் சிலைக்கு மெரினா பீச்சில் மெரினா கடற்கரையில் இருக்கிற அவர் சிலைக்கு மாலை போட்டு வாழ்க கால்டுவெல் புகழ் அப்படின்னாங்க. என்னது இவருக்கு இப்படி இவ்வளோ புகழ் பாட சொல்கிறாங்களே, சரி இணையத்தில் போய் பார்ப்போம்னு கால்டுவெல்ல உள்ளே போய் இணையத்தில் போய் பார்த்தேன். எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா கால்டுவெல் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கண நூலை தந்தவர் அப்படின்னு ஒரே ஒரு புஸ்தகத்தை மட்டும்தான் குறிப்பிடுறாங்க. இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அவருக்கு இந்த திருநெல்வேலிங்கிறத உச்சரிக்க வரல, ஏன்னா அவர் ஐரோப்பியர். திருநெல்வேலிங்கிறார் பாளையம் திருநெல்வேலி கசட்டியர்னு அவர் தொகுத்து, இன்றைக்கும் கலெக்டராக வர்றவங்க அந்த மாவட்டத்தில் யார் கலெக்டராக வர்றாங்களோ அவங்க முத முதல்ல படிக்க வேண்டிய நூல் வந்து அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலின்னு அவர் எழுதின நூல் தான். அதைத்தான் இன்னமும் ஒரு ஒரு வழிகாட்டி நூலாக வச்சுருக்காங்க. இது போக அவர் இணையத்தில் 16 நூல்கள் அவர் எழுதினார்னு போட்டிருக்காங்க. நான் அந்த 16 நூல்களை எடுத்துட்டேன், எடுத்த பிறகு மறுபடி கண்டுபிடிச்சேன் 16 இல்லை, அதோடு சேர்த்து 17வது நூலை எழுதியிருக்காரு. கிறிஸ்தவ மதமும் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஹிந்துவிசம் எக்ஸ்பிளைன்டு டு ஏ ஹிந்து, கிறிஸ்தவ மதமும் இந்து மதமும் இதை அப்படின்னு அதை ஒப்பிட்டு ஒரு 17வது நூலை எழுதியிருக்காரு. இந்த 17 நூல்களையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 நூல்கள் இவருடைய நூல்களினுடைய நேர் பிரதிகள் மூலப்பிரதிகளை தேடி அலைஞ்சு அதையும் எடுத்துட்டேன். எடுத்து இப்போ கணினியில் பத்திரமாக இருக்கிறது. ஐயா அவர்கள் என் மூத்த தமிழறிஞர்களெல்லாம் எனக்கு வழிகாட்டும் பட்சத்தில் அந்த எல்லாத்தையுமே நூலாக வெளியிட வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். இது போக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழில் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சபையினுடைய நற்கருணை தியானமாலை வழிபாடு, கிறிஸ்தவ திருச்சபையினுடைய வழிபாடு எப்படி நடத்தப்பட வேண்டும், நற்கருணை தியானமாலை, நல்லவேளை அதுக்கு மூலப்பிரதி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிற்றறிஞர் குறிப்பிடம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அது வந்து ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய வேதாகம பாடங்கள். அதுக்கப்புறம் தாமரை தடாகம்னு ஒரு நூல், இது இன்னும் கிடைக்கல, இந்த நூல்களை பூரா தேடி அலையணும். அதுக்கப்புறம் சங்கீத பாடல்கள், அது அவர் எழுதின நூல் தான் தமிழில். அப்புறம் ஞானஸ்நானம், அதுவும் அவர் எழுதின நூல். அப்புறம் பரதகண்ட புராணம், இந்தியாவினுடைய வரலாறு அவருடைய பார்வையில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம்
எலிமெண்டரி கேட்டசிசம், அதாவது அடிப்படை வேதாகம பாடம், அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. இப்படி ஏராளமான தமிழ் நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த பட்டியலே இன்னும் முழுமை அடையலை. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு பதிப்பு வெளியிட்டாங்க. அவருடைய நூல்களை பூரா சென்னையில் இருக்கிற வேப்பேரி நூலகத்தில் அச்சகத்திலிருந்து ஒரே ஒரு பிரதி, அதுக்கப்புறம் வெளியிடவே இல்லை. ஒரு தடவை பதிப்பிச்சதோடு நிறுத்திட்டாங்க. உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலின்னு திருநெல்வேலி சரித்திரத்தை ஒரு நூல் வெளியிட்டாங்க. அதனுடைய மூல பிரதியில் இருக்கிறத பூரா நீக்கிட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயங்களெல்லாம் வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு மூணு தடவை வெளியிட்டிருக்காங்க. அது அரசியல் வழக்கம் போல் அதில் அரசியல் புகுந்தாச்சு. ஆம புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடு ரெண்டும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. புத்தக வெளியீட்டுலேயும் அரசியல் புகுந்து இப்போ என்னென்னா அதுலேயும் சில வேண்ட இந்த பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த புத்தகம் ரெண்டு மூணு தடவை பதிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி புஸ்தகம். அதே போல் காம்பரேட்டிவ் ஸ்டடி ஆஃப் கிராமர், அது வந்து ஏஷியன் பப்ளிஷிங் கம்பெனின்னு புதுடெல்லிக்காரங்க வெளியிட்டிருக்காங்க. ரெண்டு மூணு பதிப்பு கண்டாது. அதுலேயும் இதே மாதிரி அரசியல் நடந்து அதில் தேவையில்லாத பகுதிகள் இவங்களுக்கு எது அதெல்லாம் சார்பில்லையோ அந்த பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு வெளியிட்டிருக்காங்க. முழுமையான ஒரு கால்டுவெல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும். கால்டுவெல்னுடைய அனைத்து நூல்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் செய்து வைத்திருக்கிற ஞான பொக்கிஷம் மாதிரியான தகவல்கள் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் திருநெல்வேலி மிஷன் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரலாறு அங்கே திருநெல்வேலின்னு அழகாக எழுதிடுறார். பூரா அவருடைய குறிப்புகள் அவ்வளோ அருமையான குறிப்புகளை பதிஞ்சு வைக்கிறார். அந்த வட்டாரத்தையே அவர் உயர்த்திருக்க. அதை விட வேடிக்கை நான் போனது போய் விசாரித்ததில் கண்டுபிடிச்சேன், பக்கத்தில் உவரின்னு ஒரு கடற்கரை ஊர் இருக்கு. அங்கே ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் அப்படியே பூமியோடு புதஞ்சு போயிடுச்சு. அதில் முக்கியமான கல்லறை தமிழ் வளர்த்த வீரமா முனிவர் அவருடைய கல்லறை அதுக்குள்ளே புதஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற தகவல், அரிய தகவல் அங்கேருந்து திரட்டி அந்த கல்லறை அங்கே கண்டுபிடிக்க முடியல. அங்கே ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. இங்கே உவரின்னு அந்த கடற்கரையில் வந்து சதுர் அகராதி எழுதிய வீரமா முனிவர். இப்படி பாருங்கள், நம்ம தமிழ் வந்து நம்ம தமிழை வந்து நமக்கு வந்து அவங்க சொல்லித்தர்ற மாதிரி நிலைமையில் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய பலவீனம். அவங்க வந்து நமக்கு அகராதி வெளியிடுற அளவுக்கு வெளியிட்டு. அதனால் இந்த கால்டுவெல்லினுடைய எல்லா நூல்கள் 17 நூல் நான் வரிசைப்படுத்தி எடுத்திருக்கேன். இதை இன்னும் ஒவ்வொரு நூல்களாக தேடி எடுத்து அது எங்கெங்கே இருக்குது என்று தமிழ்நாடு பூராமே சென்றடி வீர் எட்டு திக்கும்னு பாரதியார் சொன்னார். இனிமேல் நம்ம எல்லாரும் எட்டு திக்கும் போய் நம்ம தேடினாதான் கால்டுவெல்லினுடைய முழுமையான நூல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து மீண்டும் அவைகளெல்லாம் வரிசைப்படுத்தி கால வரிசைப்படி நாமே வெளியிட்டு அவைகளை பாதுகாக்க வேண்டும். ஊவேசா, தமிழ் தாத்தா ஊவேசா எந்த பணியை செய்தாரோ அதே பணி அவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு வெளியிட்டிருக்காரு. அவர் ஊவேசா எப்படின்னா கல்லூரி பேராசிரியர், கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர். முதல் நாள் போனாராம் ஊவேசா ஜாயினிங் ரிப்போர்ட்டு சேர்றதுக்கு ரிப்போர்ட் எழுதுங்கன்னாங்களாம். அதே இடத்துல ஒரு பேப்பரை வாங்கினாராம், வெண்பாவை எழுதிட்டாங்க. ஜாயினிங் ரிப்போர்ட்டு வந்து வேலையில் பணியில் சேருவதற்கான அறிக்கை, அதை வந்து வெண்பாவை எழுதி கொடுத்தது ஊவேசா. அப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம். உலகத்தில் யாருமே வெண்பா இப்போ எழுதி கொடுத்து வேலையில் சேர்ந்துருக்க மாட்டாங்க. முதல்ல ஊவேசா தான் வெண்பா எழுதி கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அவருடைய எண் சரித்திரம் படித்து பாருங்கள். ஊவேசானுடைய எண் சரித்திரம் அருமையான புத்தகம். தேன் மாதிரி எழுதுவார் அவர் நடை. கால்டுவெல்லினுடைய நடையும் அதே மாதிரி தான், ரொம்ப அருமையான நடை. ஆங்கிலம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அவர் கால்டுவெல்லினுடைய ஆங்கிலம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், ஆனால் அப்படியே ஆறு மாதிரி ஓடும். அந்த ஒரு இடத்துல கூட அந்த புத்தகம் நிற்காது வாசிக்கிற ஒரு. நம்முடைய பணி, நீங்கள் தமிழ் மாணவர்கள், நான் உங்களிடம் பணிந்து வேண்டுவது நீங்கள் அனைவரும் ஆய்வு பணிக்கு வர வேண்டும். கால்டுவெல்லினுடைய தொலைந்து போன நூல்கள் எல்லாவற்றையும் தேடி துருவி எடுத்து மீண்டும் வரிசைப்படுத்தி காலம் வெள்ளத்தில் அழியாதபடிக்கு நாம் கணினியிலே அவைகளை பாதுகாத்து வைக்க மட்டுமல்ல அவைகளை ஒன்றொன்றாக வெளியிட வேண்டும். அதுதான் கால்டுவெல்லுக்கு நம்ம சரீர மரியாதை. அந்த இன்றைக்கும் அந்த இடத்த வந்து போன நான் உள்ளே போனதும் அது ஒரு புனித இடம் மாதிரி தான். ஜெருசலேம் எவ்வளோ புனிதமோ அல்லது மற்ற இடங்கள் புண்ணிய பூமின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்தையே ஒரு புனிதமாக தான் நான் அந்த இடத்த பார்த்தேன். ஏன்னா ஒருத்தர் 53 வருடங்கள் சொந்த ஊரெலாம் விட்டுட்டு அவர் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கார். 53 வருடங்கள் அவர் கட்டின திருச்சபை இன்னமும் கொடைக்கானலில் இருக்குது. எங்கன்னா அங்கே பக்கத்தில் அங்கே வந்து கோக்கர்ஸ் வாக்குன்னு ஒரு இடம் கொடைக்கானலில், நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த இதை திருப்போட்டு குறிச்சிக்கோங்க, செயின்ட் ஜான்ஸ் சர்ச். அதுதான் அவர் கட்டின திருச்சபை. அவருடைய மருமகன் பேர் வயட் ஐயர். அவர் கட்டின ரெண்டு பேர் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய மருமகன் பேர் வயட். அவர் வந்து திருச்சியில் வந்து போதகராக இருந்திருக்கார். கால்டுவெல் கட்டின திருச்சபை இன்னமும் செயின்ட் ஜான்ஸ் சர்ச். அந்த திருச்சபை ஒவ்வொரு தடவை பார்க்கற போது எனக்கு பிரமிப்பு. கருங்கல்லையே அழகாக கட்டி வச்சுருக்காரு. அதுவே கோயில் அழகாக கருங்கல்ல அழகாக இன்றைக்கும் இன்னும் 200 வருஷம்னாலும் சரி அழியவே அழியாதபடிக்கு அவ்வளோ முயற்சி செய்து கட்டப்பட்ட திருச்சபை.
அவர் வளர்த்த தமிழ் பணி, அவர் செய்த தமிழ் பணி, அவர் வளர்த்த தமிழ், அதே மாதிரி கால்டுவர் செய்த தமிழ் பணி, அவர் செய்த இந்த ஒப்புமை இலக்கணம், இந்த நூல் வெளியீடு. நீங்கள் அனைவரும் இந்த ஆய்வு பணிக்கு தயவு செய்து வர வேண்டும். நாம் எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யணும். ஒரு தனிநபரால் முடியாது. ஒவ்வொரு நூல்களாக கால்டுவெல் நூல்களை எல்லாம் திரட்டுவோம், தொகுப்போம், மீண்டும் பதிப்பிப்போம். அவைகளை தமிழ் சமூகத்தின் முன் நாம் வைப்போம். வைத்து இவர் செய்த பணி, இவர் வெறுமனை மாலை போடுறதோ அல்லது வாழ்க அப்படின்னு அப்படிதான் பண்ணிட்டாங்க. மாலை போட்டு அவருடைய சிலைக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இது மாலை போடுற வேலை கிடையாது. இது ஆய்வு பணி, ஆய்வு பணி, அறிவு பணி. இது நம்ம செய்யணும். அவர் இடத்த போய் பார்த்தேன், இன்னமும் ஓடுகீடு பூரா உடஞ்சி போயிருச்சு. அவ்வளவு அந்த இடத்த கேட்டேன், ஐயா இது என்னங்க அரசாங்கத்தில் ஏதாவது செய்வாங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க தமிழக அரசு தத்தெடுத்துக்கிடுச்சு அப்படின்னா. தமிழக அரசு தத்தெடுத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவர் வாழ்ந்த இடத்துல அந்த ஓடக்கூட மாற்றக்கூடாதா? அவ்வளோ உடஞ்சி போய் அது பாவம் பரிதாபமாக கிடக்க அந்த இடம். நாம் தான் இதெல்லாம் செய்து சரி பண்ண வேண்டும். நீங்கள் தயவு செய்து கால்டுவெல் ஆய்வு பணிக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டிக் கொண்டு, எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பையும் கற்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு, அவர்கள் கற்ற விஷயங்களை உங்களோடு இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது விரித்துணராதா. அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து படி மலர் மலர்ந்து என்ன செய்ய, அது அது மனம் வீச வேண்டும். அதுபோல் படித்து என்ன பயன், நாம் பிறருக்கு சொல்லக்கூடிய திறன் நமக்கு வேண்டும். அதனால் ஐயன் திருவள்ளுவர் காட்டிய வழியின்படி உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். பிழைகள் குற்றம் குறைகள் ஏது இருப்பினும் என்னை மன்னித்து கொள்ள வேண்டுமாய் உங்களிடம் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இந்த முத்தமிழ் மன்றம், தமிழ் துறை தலைவர்கள், தமிழ் துறையினுடைய பொறுப்பாளர்கள், என்னுடைய பேராசிரியர் நண்பர் ஐயா நயனார் அவர்களுக்கும், ஐயா முனைவர் சிவநேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.